லைட்டா போட்டுடு வா அடே சென்டர்ல நீ கொஞ்சம் உட்காரியா நீ கையேடு கையேடு ரெக்கார்ட் பண்ணுடா கீழ எல்லாம் உட்காரு கையேடு என்ன கேம் பண்ணீங்க இதெல்லாம் முன்னாடி போடாது யாரு நம்ம அவங்க கிட்ட பேசினாங்க என்ன ஆச்சு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற கேள்வியை முதல்ல கேட்டாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நேற்று அமலாக்க பிரிவு அதிகாரிகள் வந்து என்னை சரியான முறையில் நடத்தவில்லை என்ன வந்து மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிபதி முன்னிலையில் வைத்திருக்கிறார் அப்புறம் நீதிபதி அவர்கள் வந்து மருத்துவர்களிடம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலைக்கு என்ன என்ன பிரச்சனை அவருடைய உடல்நிலை என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை கேட்டறிந்தார் கேட்டறிந்த பின்னர் வழக்கறிஞர்களுடைய வாதங்களை கேட்டார் திரு என் ஆர் இளங்கோ அவர்கள் வந்து திரு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அங்கே பல கருத்துக்களை முன்வைத்தார் அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த வழக்கு அதாவது உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு ஒரு வழக்குக்காக ஒருவரை கைது செய்யும் பொழுது அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் அவர்களுடைய உறவினர்களிடம் இந்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஆனால் அப்படிப்பட்ட காரணங்கள் எதையுமே வந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை காலையிலிருந்து வீட்டில இருந்து நைட்டு 3 மணிக்கு திடீர்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க சோ இது வந்து மனித உரிமை மீறிய செயல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான செயல் அதனால இவரை வந்து நீங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு முதற்கட்ட வாதத்தை வைத்தார் நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உடல்நிலை குறித்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான உடல்நிலை இருக்கிறது உடனடியாக அவருக்கு வந்து 3 இடங்கள்ல வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு அடைப்பு வந்து 90% அளவுக்கு இருக்கிறது மற்ற அடைப்புகள் வந்து 50% அளவுல இருக்கு அதற்கும் மேல இருக்கு இவருக்கு உடனடியாக ஒரு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தோம் அதை வாங்கி பார்த்துட்டு அவருக்கு வந்து உடனடியாக பெயில் கொடுக்கணுமா இல்ல எந்த மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு இப்போ நீதிமன்றத்திலே வந்து அந்த விசாரணை இப்பொழுது நடைபெறவிருக்கிறது இல்ல 28 வரைக்கும் ரிமாண்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டமா இப்போ ஏன்னா அவரால் வந்து அங்க நீதிமன்றத்துக்கு போக முடியலன்றதுனாலதான் நீதிபதி இங்க வந்திருக்காங்க இப்ப அவருடைய கஸ்டடி பத்தி முடிவு செய்வதற்காக நீதிமன்றத்துக்கு வாங்க இங்க வேண்டாம் இங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் அதனால இங்க நம்ம அந்த ஆர்குமெண்ட்ஸ் ஹியர் பண்ண வேண்டாம் நீதிமன்றத்தில் ஹியர் பண்ணுவோம் சொல்லி இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இல்ல அதுதான் அது எந்த மருத்துவமனை எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எல்லாத்தையும் வந்து நீதிபதி வந்து இப்போ நீதிமன்றத்தில் முடிவு செய்வார் அமலாக்கத்துறை சரியா நடத்தலன்னு இல்ல அதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல முதலாக இப்ப வந்து எல்லாரும் மனதிலுமே என்ன இருக்கு அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உடனடியாக அவருக்கு வந்து ஒரு தரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு அவர் இந்த உடல்நல கோளாறில் இருந்து வெளிவர வேண்டும் இது மிக மிக ஒரு ஆபத்தான ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியே வந்து அந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க சோ இதுல இருந்து அவர் வெளிவர வேண்டும் என்பதுதான் எல்லார் மனதிலுமே இப்போ இருக்கு அவர் மீது நடவடிக்கையா இவர் மீது நடவடிக்கையா எல்லாம் அதுக்கு பிறகுதான்